இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேர்னிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் மல்டி சிலிண்டர் இன்ஜின், அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளை வீலோட அன்னோன் டைமென்ஷன்ஸை ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். த டேர்னிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் மல்டி சிலிண்டர் என்ஜின் ஹேஸ் பீன் ட்ரான் டு த ஸ்கேல் ஆஃப் 1 மில்லிமீட்டர் டு 500 நியூட்டன் மீட்டர் டார்க் அண்ட் 1 மில்லிமீட்டர் டு 6 டிகிரி ஆஃப் கிராங்க் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலாக டேர்னிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட ஒய் ஆக்சிஸில் டார்க் இருக்கும், தென் அதோட எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கும் அப்படின்னா கிராங்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்கிள் இருக்கும். தென் தெர் இஸ் அ லைன். எதை மீன் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஆவரேஜ் டார்க் அல்லது மீன் டார்க்கை மீன் பண்ணுற மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஸோ இதில் டார்க்கை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒய் ஆக்சிஸில் 1 mm எவ்வளோ அப்படின்னா 500 நியூட்டன் மீட்டர், இதே எக்ஸ் ஆக்சிஸில் 1 mm ஈக்குவல் என்ன அப்படின்னா 6 டிகிரி ஆங்கிளுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. த இன்டர்செப்டட் ஏரியாஸ் பிட்வீன் அவுட்புட் டார்க் கர்வ் அண்ட் mean resistance line taken in order from one end in square meter, அதாவது இந்த லைன்ல உள்ள இன்பிட்வீன் ஏரியாஸ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா -30 +410 அப்படிங்கிற மாதிரி இன் மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல மீன் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராம லேட்டர் சம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். When the engine is running at 800 rpm, இன்ஜினோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் n is equal to 800 rpm. And the engine has a stroke of 300 mm. Engine-oda stroke length kuduthirukanga 300 mm. And the fluctuation of speed is not exceed to ±2% of mean speed. It's actually romba important. Ipo namakku speed kuduthirukanga, speed la enna pannalam appo mean angular velocity kandupidikalam, omega is equal to 2πn/60. N ku pala 800 potom appo 83.8 ரேடியன் பர் செகண்ட், 83.8 ரேடியன் பர் செகண்ட், இதான் உங்களோட மீன் ஸ்பீட் வேல்யூ. உங்களோட ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இதை விட 2% அதிகமாகலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதை விட 2% கம்மியாகலாம், அவ்வளோதான் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். ஸோ 83.8ங்கிறது மீன் ஸ்பீடோட வேல்யூ இன் ரேடியன் பர் செகண்டில். இதை விட 2% அதிகமாகவோ இல்லை 2% கம்மியாகவோ தான் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது மீன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 2% அப்படின்னா இந்த 83.8 விட 2% அதிகமாகவோ இல்லை அப்படின்னா அதை விட 2% கம்மியாகவோ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு இருக்கலாம். ஓகே, அண்ட் இது டோட்டல் ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கீழே ஒரு மைனஸ் ரெண்டு மேலே ஒரு பிளஸ் ரெண்டு, ஸோ மொத்தமாக 4%. 83 விட 2% கம்மியாக, 2% அதிகமாக, ஸோ டோட்டலாக 4% என்ன இருக்கலாம் அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஸ்பீட் இருக்கலாம். அண்ட் டிட்டர்மைன் தி சூட்டபிள் டயமீட்டர் அண்ட் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஃப்ளைவீல் ரிம் ஃபார் அ லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் சேஃப் சென்ட்ரிஃபியூகல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 7 MPa. என்னோட சிக்மா வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிக்மா எவ்வளோ அப்படின்னா 7 MPa. மெகானா என்ன அப்படின்னா 10^6, பாஸ்கல்னா என்ன அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ சிக்மா வேல்யூ என்ன அப்படின்னா 7 × 10^6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நான் எல்லாத்தையும் மீட்டர்லேயே வச்சுக்கிறேன், ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் த மெட்டீரியல் டென்சிட்டி மே பி அஸ்யூம்ட் ஆஸ் 7200 kg/m³. டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, 7200 kg/mm³ கொடுத்துருக்காங்க. அண்ட் த வித் ஆஃப் த ரிம் இஸ் டு பி 5 times ஆஃப் திக்னஸ், அதாவது ரிம்மோட வித் என்ன இருக்கும் அப்படின்னா திக்னஸை விட 5 மடங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 5t. இந்த கிவன் டேட்டாக்கு நம்ம எப்படி வந்து அன்னோன் டைமென்ஷனை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமை நான் எப்படி அப்ரோச் பண்ண போறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ளைவீலோட டைமென்ஷன் அப்படின்னா எதெல்லாம் அப்படின்னா, ஃப்ளைவீலோட டயமீட்டர் அண்ட் ஃப்ளைவீலோட வித்து, ஃப்ளைவீல்ல உள்ள ரிம்மோட வித்து அண்ட் ரிம்மோட திக்னஸ், இந்த மூணு தான் என்ன அப்படின்னா டைமென்ஷன். ஸோ இந்த டைமென்ஷன் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ பி அண்ட் டி இது எதில் இருக்கும் அப்படின்னா வால்யூம் ஃபார்முலாலாம் இருக்கும். ஸோ வால்யூம் என்ன அப்படின்னா ரிம்முக்கு வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ரிம் இன்ட்டு ஏரியா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ரிம் என்ன அப்படின்னா பை இன்ட்டு டி, ஏரியா என்ன அப்படின்னா வித் இன்ட்டு திக்னஸ் வேல்யூ, இதுதான் என்ன அப்படின்னா வால்யூம், சரிங்களா. ஸோ எங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா சம்மில் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம்.
ஸோ வால்யூம்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா அன்டோன் டைமென்ஷன் டயாமீட்டர் வித் வேல்யூ திக்னஸ் வேல்யூ எல்லாமே இருக்கு. ஸோ எனக்கு டென்சிட்டி தெரியும், மாஸுங்கிறது தெரிஞ்சுட்டு அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிச்சிருவேன். வால்யூம்லேருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட டயாமீட்டர் வித் வேல்யூ திக்னஸ் வேல்யூலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு மேஜராக இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா மாஸ் தேவை. மாஸ் இருந்தது அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதோட டயாமீட்டர் அதோட வித் அதோட திக்னஸ் இது எல்லாமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மாஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி சிக்மா இ இஸ் ஈக்குவல் டு தெர் இஸ் அ ஃபார்முலா எம் இன்டு ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் சிஎஸ் அப்படி இல்லைனா இன்னொரு மாதிரி எழுதலாம் எம் இன்டு வி ஸ்கொயர் சிஎஸ். ஸோ எம் என்ன அப்படின்னா மாஸ், ஆருங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் ரேடியஸ் ஆஃப் தி ஃப்ளைவீல், அண்ட் ஒமேகா என்ன அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி. சிஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா எம் இன் எம் இன்ட்டு வி ஸ்கோர் சிஎஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது எம்ங்கிறது ஆல்வேஸ் வி நோ மாஸ், விங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி, அண்ட் சிஎஸ்னா என்ன அப்படின்னா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. ஸோ நான் சிஎஸ் கண்டுபிடிச்சிருவேன், வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருவேன், தென் எனர்ஜி வேல்யூ கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எனக்கு மாஸ் கண்டுபிடிச்சாதான் டயமீட்டர் வித்து திக்னஸ்லாம் கண்டுபிடிக்கணும். மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் தேவை, ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி வெலாசிட்டி வேல்யூ தென் சிஎஸ் வேல்யூ தேவை. ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஒன் மைனஸ் ஒமேகா டூ டிவைடட் பை ஒமேகா. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2% என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம் அப்படிங்கிற, அது ஒமேகா விட 2% அதிகமாக இருக்கலாம், அப்படி இல்லை ஒமேகா விட 2% கம்மியாக இருக்கலாம். ஸோ இதை மீன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீனுக்கு கீழே 2% மீனுக்கு மேலே 2%. ஸோ டோட்டல் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 4%. ஸோ சிஎஸ் என்ன அப்படின்னா ஒமேகா ஒன் மைனஸ் ஒமேகா டூ டிவைட பை ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு 4%. 4% எப்படி மீன் பண்ணுவீங்க அப்படின்னா 0.04. இதான் என்ன அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. ஸோ இப்போ எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு, முதல் இது என்ன அப்படின்னா சிஎஸ். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா டயமீட்டர் தேவை, அதாவது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா மாஸ் வேணும். மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், வால்யூம் என்ன அப்படின்னா பை இன்ட்டு டி இன்ட்டு பி இன்ட்டு சரிங்களா. ஸோ இப்போ நான் டயமீட்டர் கண்டுபிடிக்க போகிறேன். டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு பை டி என் பை 60. சம்ல வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க பை இன்ட்டு டி, ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 800 RPM கொடுத்துருக்காங்க. 800 RPM டிவைட் பை 60 இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. தென் அனதர் ஸ்மால் ஃபார்முலா இஸ் தேர் சேஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். சேஃப் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 MPa 7 × 10⁶ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அது 7 MPa கொடுத்துருக்காங்க. மெகாங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா 10⁶ மீன் பண்ணுது. பாஸ்கல்லாம் என்ன அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். தென் தட் இஸ் 7 × 10⁶ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி வேல்யூ 7200 kg/m³ கொடுத்துருக்காங்க இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். இது வந்து என்ன பண்ணிச்சிடலாம் அப்படின்னா வெலாசிட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு கண்டுபிடிச்ச அப்படின்னா வெலாசிட்டி என்ன வருது அப்படின்னா 31.2 m/s கிடைக்குது. நான் எல்லாத்தையும் மீட்டர்லேயே வச்சுருக்கேன், அதனால் எனக்கு வெலாசிட்டி எதில் கிடைக்கும் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டில் ஆன்சர் கிடைக்குது. ஸோ வெலாசிட்டி கிடைச்சது அப்படின்னா வெலாசிட்டியை தூக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதாவது 31.2 m/s இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி இன்ட்டு 800 RPM
டிவைடட் பை 60. இது வந்து டயமீட்டர் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு டயமீட்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 0.745 மீட்டர் 0.745 மீட்டர் தான் எனக்கு என்ன கிடைக்குது, டயமீட்டர் கிடைக்குது. ஸோ எனக்கு இப்போ செகண்ட் கிடைச்சிச்சு, செகண்ட் என்ன அப்படின்னா வெலாசிட்டி கிடைச்சிருச்சு, தேர்ட் என்ன அப்படின்னா டயமீட்டரும் கிடைச்சிருச்சு. தென் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஃப்ளைவீல். ஸோ கிராஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி இன்ட்டு ஏரியா அப்படின்னு தெரியும். ஸோ ஏரியானா என்ன அப்படின்னா வித் இன்ட்டு திக்னஸ், அதாவது ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனாக இருந்தது ஃப்ளைவீலோட ரிம்மோட, இது ஃப்ளைவீல் ரிம்மோட கிராஸ் செக்ஷன், கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து பி இன்ட்டு டி. சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித் இஸ் ஈக்குவல் டு 5 times ஆஃப் திக்னஸ் அப்படின்னு சம்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, வித் ஆஃப் த ரிம் இஸ் ஈக்குவல் டு 5 times ஆஃப் திக்னஸ். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 5t சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன்ட்டு டி, தட் இஸ் ஈக்குவல் டு 5t². இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏரியா வேல்யூ. ஸோ எனக்கு இப்போ தேர்டு கிடச்சிருக்கு, ஏரியா கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், கிவன் டேட்டாஸை வச்சு டேர்னிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணும். டேர்னிங் மொமெண்ட் டயக்ராம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒய் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா டார்க், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா தீட்டா. ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து டார்க்கு, எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டா, தென் ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா மீன் டார்க் லைன். ஸோ சம்ல வந்து ஏரியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, -30 + 410. மைனஸ்ங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீன் லைனுக்கு கீழே உள்ள ஏரியாவை டினோட் பண்ணிக்கணும், அதாவது இது எல்லாமே நெகட்டிவ் சைடு. ஸோ -30, அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னா +410. ஸோ அதை விட கொஞ்சம் பெருசாக ப்ளஸ்ன்னா டி மீன் லைனுக்கு மேலே ட்ரா பண்ணிக்கணும், +410. தென் தேர்ட் என்ன அப்படின்னா அகைன் மைனஸ், மைனஸ் தான் என்ன பண்ணுவீங்க கீழே எழுதுவீங்க, ப்ளஸ்னா மேலே மைனஸ்னா கீழே. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட டேர்னிங் மூமெண்ட் டயக்ராமில் ட்ரா பண்ணிக்கணும். இது ரஃபாக ட்ரா பண்ணிக்கலாம் வித்தவுட் டைமென்ஷன், பட் 30 விட 410 பெருசாக இருக்கணும், 410 விட 280 பெருசாக இருக்கணும், 280 விட 320 பெருசாக இருக்கணும், 410 விட சிறுசாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட்டிவாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த ஏரியாவை டிஃபைன் பண்ணிக்கோங்க. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி டெல் ஈனா என்ன அப்படின்னா என்னோட மேக்சிமம் எனர்ஜி மைனஸ் என்னோட மினிமம் எனர்ஜி, அதாவது எனர்ஜி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளோட ஆப்ரேஷனில். ஃப்ளைவீல்னா ஒரு எனர்ஜி ரொம்ப கம்மியாகும், அப்புறம் எனர்ஜி ரொம்ப கூடும். ஸோ மேக்ஸிமம் எனர்ஜிக்கும் மினிமம் எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி. அதை எப்படி ஃபைன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் +0.7 ஆரம்பிக்கிறேன். 7 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 7 உள்ள எனர்ஜியை இ அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அட் ஏ எனர்ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா இ. சரிங்களா, தென் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். இங்கிறது இருக்குது, பி என்ன அப்படின்னா -30, அடுத்து என்ன அப்படின்னா -30 கழியுது. ஸோ இலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா -30 கழிச்சிட்றேன். தென் சிங்கிற பாயிண்ட்டுக்கு வரேன், சீல் என்ன அப்படின்னா இருக்கிற வேல்யூவை விட ஒரு 410 கூடுது. ஸோ இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா -30, அதை விட என்ன அப்படின்னா +410 கூடுது. சரிங்களா, ஸோ 410 கூட்டின அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா இ +30 410 போச்சு அப்படின்னா 380. அண்ட் நெக்ஸ்ட் டீல பார்க்குறேன், 280 அப்புறம் கழியுது, இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா இ +380 இருக்குது, அதில் எவ்வளோ கழியுது அப்படின்னா 280 கழியுது. ஸோ மீதி என்ன வரும் அப்படின்னா இ -100. தென் நெக்ஸ்ட் இங்கிற பாயிண்ட்டுக்கு வரேன், இதில் என்ன அப்படின்னா +320 கூடுது. ஸோ இருக்கிறது இ -100 ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு 320 கூடுது. 320 கூடுச்சு அப்படின்னா இ சாரி ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் தான் இருக்குது, இது ப்ளஸ் ஓகே, இ +450 இதோட 320 கூடணும் அப்படின்னா இ +420. தென் எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்கு வர, இதில் வந்து 330 கழியுது. சரிங்களா, ஸோ ஆல்ரெடி இருக்குது இ +420, அதில் எவ்வளோ கழியுது அப்படின்னா 330 கழியுது. 330 கழிச்சா அப்படின்னா இ +90. அண்ட் ஜிங்கிற பாயிண்ட்டுக்கு வர, அதில் 250 கூடுது. ஸோ இ +90 ஆல்ரெடி இருக்கு, ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு 250 கூடுது. ஸோ இ +340. தென் இ +340 இருக்கு, 340 இருக்கு, ஹச்சுக்கு போகும்போது ஒரு 360 கழியுது. ஸோ -360 தட் இஸ் ஈக்குவல் டு இ -20. நெக்ஸ்ட் என்னம்னா கே பாயிண்ட், கே பாயிண்ட் வரும்போது ஒரு 280 கூடுது. ஆல்ரெடி இ -20 இருக்குது,
பிளஸ் என்ன அப்படின்னா ஒரு 280 கூடுது. குடிச்சு அப்படின்னா இ பிளஸ் 260, தென் எல்லுங்கிற பாயிண்ட்ல 260 கழியுது. ஸோ ஆல்ரெடி இருக்குது இ பிளஸ் 260, அதுல இருந்து என்ன அப்படின்னா 260 கழியுது, கழிச்சது அப்படின்னா இ. ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட்ல என்ன பண்ணீங்க அப்படின்னா இ அப்படின்னு அசியூம் பண்ணீங்க. அதே மாதிரி எல்லுங்கிற பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இ கிடைக்கும். ஸோ இன்பிட்வீன்ல இ மைனஸ் 30 பிளஸ் 410 மைனஸ் 280, அதாவது மீனுக்கு கீழே இருந்தா மைனஸ், மீனுக்கு மேலே இருந்தது அப்படின்னா பிளஸ். இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் உள்ள எனர்ஜி வேல்யூ கிடைக்கும். இந்த எனர்ஜி வேல்யூவில் மேக்ஸிமம் எனர்ஜியோட வேல்யூ என்ன மைனஸ் மினிமம் எனர்ஜி வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இ 380 இ பிளஸ் 420 தான் எனர்ஜி அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்குது. எனர்ஜியை விட 480 கூட, அதுதான் வந்து மேக்ஸிமம் எனர்ஜி. மினிமம் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இ மைனஸ் 30, எனர்ஜி வேல்யூலேயே 30 கழிச்சோம் அப்படின்னா இருக்கலையே அதுதான் வந்து மினிமமாக இருக்குது. இ மைனஸ் 20 விட இ மைனஸ் 30ங்கிறது சிறுசு. ஸோ இது மினிமம். இப்போ எனக்கு மேக்ஸிமம் என்ன வருது அப்படின்னா இ பிளஸ் 420, மினிமம் என்ன அப்படின்னா இ மைனஸ் 30. சால்வ் பண்ண அப்படின்னா இ அண்ட் இ கேன்சல் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 450 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஏன் மில்லிமீட்டர் ஸ்கொயர் போடுறேன் அப்படின்னா சம்ல மில்லிமீட்டர்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டயக்ராம்ல டிரா பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்ட அப்படின்னா 1 mm இஸ் ஈக்வல் டு 500 newton meter, 1 mm இஸ் ஈக்வல் டு 6 degree. டிகிரியை ரேடியன்ல மாத்தின அப்படின்னா இன்ட்டு பை பை 180. ஸோ 1 mm ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு 500 இன்ட்டு 6 degree இன்ட்டு பை பை 180. இதுதான் வந்து சம்மில் கொடுத்துருக்க ஸ்கேல். உங்களோட டயக்ராமை ஒய் ஆக்சிஸில் 500 newton meter, எக்ஸ் ஆக்சிஸ் 6 degree எடுத்திருக்காங்க. இப்போ நான் நியூட்டன் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா 450 × 1 mm², 1 mm² வேல்யூ என்ன அப்படின்னா 500 × 6 degree × π/180. இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2,356 newton meter. இதான் என்ன அப்படின்னா என்னோட ஃப்ளக்சுவேஷன் எனர்ஜியோட வேல்யூ. இப்போ ஃப்ளக்சுவேஷன் எனர்ஜி தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் எனர்ஜி டெல் இ இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் இன்ட்டு சிஎஸ் ஓ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. டெல்இ வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 2,356 newton meter இஸ் ஈக்குவல் டு மாஸ் எனக்கு தெரியாது. ஸோ மாஸ் வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி 31.2 meter per second கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்கொயர். இன்ட்டு சிஎஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 4%, அது 0.04. இதை சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு மாஸ் கிடைக்கும். மாஸோட வேல்யூ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 604 kg. இதை சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு மாஸ் கிடைச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி தெரியும், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். ஸோ மாஸ் என்னங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 0,604 kg. வால்யூம்க்கான ஃபார்முலா பை இன்ட்டு டி இன்ட்டு ஏரியா. டென்சிட்டியோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க 7,200 kg/m³. ஸோ எல்லாத்தையும் மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ டென்சிட்டி வேல்யூ 7,200, மாஸ் வேல்யூ 64 kg டிவைடட் பை பை, டயமீட்டர் வேல்யூ 0.745 meter/kg இன்ட்டு ஏரியா வேல்யூ வந்து 5 t². ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏரியாங்கிறது பார்த்தோம், ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா பி இன்ட்டு டி, பிங்கிறது 5 times ஆஃப் திக்னஸ் இன்ட்டு டி, தட் இஸ் ஈக்குவல் டு 5 t². இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அதுலேருந்து டேரெக்டாக போட்டுக்கிட்டேன். ஸோ இது எனக்கு அன்னோன் என்ன அப்படின்னா டி மட்டும்தான். ஸோ எனக்கு டி என்ன கிடைக்குது அப்படின்னா 0.085 meter, that is nothing but 85 mm. And width enna kuduthukanga appo width ingiradhu 5 times of thickness appdinu kuduthirukanga. So 5 × 85 mm appdinu eduthukitten appadina 425 mm, adhavadhu 0.425 meter. Idha vandu enoda width of the ring. So this is how we can determine the width, thickness and diameter from the given turning moment diagram. Thank you.